அட்லாண்டிக் ஓசனில் 4 கிலோமீட்டர் ஆழத்தில் இன்னை வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிற கப்பல் தான் டைட்டானிக் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றின ஒரு சில மர்மமான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைட்டானிக் பற்றி இது நாள் வரைக்கும் கேள்விப்படாதவங்களுக்காண்டி கொஞ்சம் ஸ்பீடாக வந்து சொல்லிடுறேன். டைட்டானிக் கப்பல் அப்படின்றது 1912 ஏப்ரல் 10 அன்னைக்கு பல பணக்காரர்கள் கொண்ட ஒரு ட்ரிப்பு வந்து போகிறாங்க இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் அப்படிங்கிற நகரத்துக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 14 நைட்டு 11:40 வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பனிப்பாறையில் வந்து இந்த டைட்டானிக் கப்பல் வந்து இடித்து மொத்தமாக தரமட்டமாயிடுது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்திலே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஃபுல்லாக வந்து கப்பல் மூழ்கிடுது. அதில் இருக்கக்கூடிய 1300 மேற்பட்டவர் இறந்து போயிடுறாங்க. ஒரு 700 பேர் வந்து காப்பாற்றப்படுறாங்க. அதில் இறந்து போனவங்க முக்கியமாக இறந்து போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஜாக்கெட் இருந்தும் கூட, லைஃப் போட் இருந்தும் கூட அந்த இடத்துல வந்து குளிர் அப்படின்றது அதிகமாக இருந்திருக்கு. -28 டிகிரிக்கும் கீழே இருந்தனால அவங்க அந்த 45 நிமிஷத்துக்கு மேலே அந்த கடல் நீரில் வந்து உயிர் வாழ முடியாமல் தான் பலர் இறந்து போயிருக்கிறாங்க. அதுதான் உண்மையான விஷயம். ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ வந்துட்டு பல விஷயங்கள் வந்து ரூமர்ஸாக பரவிக்கிட்டு இருந்தது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகிப்து மம்மியை வந்து அதில் கூட்டு போயிருக்கிறாங்க. அப்படி கூட்டு போனனால தான் அதோடைய சாபம் தான் இந்த கப்பல் இப்படி ஆறதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் இது மிகப்பெரிய இன்சூரன்ஸ் மோசடி அப்படின்றாங்க. இந்த ரெண்டு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பலர் நம்புகிற விஷயம் இன்சூரன்ஸ் மோசடியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது. அதாவது ஒயிட் ஸ்டார் லைன் அப்படின்ற அந்த கம்பெனியுடைய ஓனர் பார்த்தீங்கன்னா மோர்கன் அப்படிம்பாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 3 கப்பல் இவர்கிட்ட இருந்திருக்கு. RMS ஒலிம்பிக், RMS டைட்டானிக், அதே போன்று இன்னொரு கப்பலும் கூட, அதோட பேர் வந்து பிரிட்டானியாவோ என்னமோ வரும். ஸோ இந்த மாதிரி 3 கப்பல் இருக்கும்போது RMS ஒலிம்பிக் அப்படின்ற இந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானிக் கப்பல் மாதிரியே அப்படியே இருக்கும் அப்படின்றாங்க. சேமாக ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. கொஞ்சம் தான் மாறுபாடு இருக்கும் அப்படின்றது. இப்படி இருக்கிற பட்சத்தில் 1911 ஒரு ட்ரிப் போயிருக்கு இந்த RMS ஒலிம்பிக் அப்படின்ற கப்பல். போயிட்டு இருக்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுக்கடலில் போயிட்டு இருக்கும்போது இராணுவ கப்பல் ஒரு இதில் வந்துட்டு இந்த கப்பல் இடிச்சிருக்கு. அப்படி இடிக்கும்போது இந்த கப்பலோட இடது பக்கம் வந்து பெரிய லெவலில் சேதமடைஞ்சிருக்கு. அப்படி சேதமடைஞ்சனால இந்த கப்பலோடைய ஓனர் இருக்கார் பாருங்கள் மோர்கன், இவர் வந்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனியில் கிளைம் பண்ணியிருக்கிறாரு. கொஞ்சம் வந்துட்டு எங்கள் கப்பல் இந்த மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சு, எங்களுக்கு கிளைம் பண்ண அமௌண்ட்டு கொடுங்க அப்படின்ன போது இன்சூரன்ஸ் கம்பெனி மறுத்துருக்குறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிடெண்ட் ஆனது இயற்கையாக நடந்தது கிடையாது, இல்லை மற்றவங்களோட தப்பால் நடந்தது கிடையாது, இந்த கப்பல் தான் முழுக்க முழுக்க பொறுப்பேற்கணும், நீங்கள் தான் வந்து பொறுப்பேற்கணும், நீங்கள் தான் போய் இடிச்சிருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் ரொம்பவே அக்செப்ட் ஆகிருக்கிறாரு இந்த மோர்கன் அப்படின்றவர். அப்செட் ஆன இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பல் ஓவராகவே டேமேஜ் ஆகிருக்கு, ஒலிம்பிக் அப்படின்ற கப்பல், இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பணம் இல்லாத காரணம் இருந்திருக்கு. அதே மாதிரி அந்த நேரத்தில் தான் இந்த டைட்டானிக் கப்பல் வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த பணியை அப்படியே நிப்பாட்டிருங்க, நிப்பாட்டிட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா அதில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை இதில் செஞ்சு இந்த கப்பலை சரி செய்வோம் ஃபஸ்ட்டு அப்படின்றத செஞ்சுருக்கிறாங்க. அப்படி செஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா, அந்த RMS ஒலிம்பிக் தான் வந்துட்டு RMS டைட்டானிக் அப்படின்ற பேர் மாற்றம் பண்ணப்பட்டு கடலில் இறக்கிவிட்டப்பட்டதாக பேசுகிறாங்க. அதனால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடிஞ்ச பகுதி எல்லாமே ஓரளவுக்கு தான் சரி பண்ணியிருக்கிறாங்க, அவங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்றனால. கரெக்டாக இடது பக்கம் இப்படி இல்லாமல் போகவும் இவங்க மறுபடியும் கடலில் இறங்கி அந்த கப்பல் போக ஆரம்பிச்சிருச்சு டைட்டானிக் அப்படின்ற பேரில். இது அந்த ஷிப்பில் பயணம் பண்ண யாருக்குமே தெரியல, இது ஒலிம்பிக் கப்பல் தான் அப்படின்றது. ஸோ மொதல் முறை 1912 இந்த கப்பல் போக ஆரம்பித்து கடலுக்குள்ளே ஏப்ரல் 10 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இந்த பனிப்பாறையானது இருக்கு, இடிக்க போகுது கப்பல் அப்படின்றத 6 முறை வந்து சிக்னல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த கப்பலோடைய கேப்டன் அதெல்லாம் கண்டுக்கிறாமல் அஜாக்கிரதையாக பார்த்தீங்கன்னா கப்பலை செலுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ கப்பலோடைய வேகமும் அந்த பனிப்பாறை அப்படின்றது வந்து இருட்டில் ஒரு விதமான ஒரு மேகம் மாதிரி தெரிய ஆரம்பித்தனால அது பனிமூட்டமாக இருக்குமே தவிர பனிப்பாறையாக இருக்காது அப்படின்ற வேகத்தில் போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 37 செகண்ட் கேப்பு, இடிக்கிறதுக்கு 37 செகண்டுக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது உண்மையிலே பனிப்பாறையானது அங்கே இருக்குது அப்படின்றது. ஸோ தெரிய ஆரம்பித்தோடனே இவங்க வேகமாக வளைக்கிறாங்க. அப்படி வளைக்கும்போது இந்த கப்பலுடைய இடது புறம் வந்து அந்த பனிப்பாறையில் மோதி இருக்கு. இப்படி மோதின உடனே என்ன ஆயிருக்குன்னா, கப்பல் 2 துண்டாக ஆக ஆரம்பிச்சிருக்கு. 2.5 மணி நேரத்தில் முழுசாக வந்து கப்பல் மூழ்கியும் போயிருச்சு. இதில் என்ன
என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேணும்னே இந்த கப்பல் வந்து மூழ்கடிக்கப்படணும் அப்படின்றதுக்காண்டியே கொண்டு போயிருக்கிறாங்க. இது இயற்கை சீற்றத்தினால் இந்த கப்பல் போயிருக்கு, ஸோ எங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுங்க அப்படின்றத வந்து இந்த மோர்கன் அப்படின்றவர் கேட்குறதுக்காண்டி இது திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. இதுக்கு முக்கியமாக ஆதாரங்களாக என்னென்ன கூறப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 64 லைஃப் போட் இருக்கணும் அதில், ஆனால் இந்த கப்பல் கிளம்புன அன்னைக்கு 20 லைஃப் போட் தான் இருந்திருக்குது. ஸோ அந்த 44 இது ஏன் இயக்கலை, அதனால இது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு இன்சூரன்ஸ் மோசடி அப்படின்றத வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்படி செய்கிறனால பணம் கிடைக்குது அப்படின்றனாலேயே செய்யப்பட்டிருக்குதா சொல்கிறாங்க. ஆனால் இதில் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 வீக்குக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு மேட்ரு வந்து ஆராய்ச்சியாளர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பலுக்குள்ளே போய் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததில் ஒரு சில விசமான மர்மங்கள் வெளிவந்திருக்கு. 2024 இந்த கப்பல் கடலுக்கடியில் இருக்கக்கூடிய இந்த கப்பல் முழுவதுமாகவே வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடும், அங்கே இருக்கக்கூடிய ஒரு விதமான பாக்டீரியா வந்து இந்த கப்பலை அரிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த கப்பலோடைய கிச்சன் இருக்கும்ல கப்பலில், அந்த பக்கம் வந்து இந்த கப்பல் கிளம்புறதுக்கு முன்னாடி தீ விபத்து அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அப்படி ஏற்பட்டனால அந்த இடதுபுறம் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்குது. ஸோ அந்த டேமேஜ் ஆனனால இவங்க வந்து பெயிண்ட் அடித்தோ இல்லை எப்படியோ பண்ணி மறைச்சிருக்கிறாங்க. ஏன்னா கப்பலோட பேர் கெட்டு போயிடும், பெரிய கப்பலாக இருக்குது, செலவு இழுத்து விட்டுரும் அப்படின்றனால இவங்க வந்து அதை கண்டுக்கிறாமல் வந்துட்டு கப்பல் வந்து பயணம் பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து இப்போ 1 வீக்குக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் மர்மம் என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க உண்மையிலேயே மோர்கன் அப்படின்றவர் இன்சூரன்ஸுக்காண்டி தான் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்னா, 64 லைஃப் போட், 20 லைஃப் போட் அப்படின்ற கான்செப்டே தேவையில்லை. 64 லைஃப் போட் அப்படியே பயணம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மக்கள் உயிரிழந்தால் தான் இன்சூரன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது, இந்த கப்பல் கவுந்தாலே போதும் இன்சூரன்ஸ் ஆனது கிடச்சிரும். அப்படின்றப்போ இந்த 20 லைஃப் போட் வந்து 20 லைஃப் போட்டோட போனதுக்கு காரணம் மக்கள் இறக்கணும் அப்படின்றது காண்டி கிடையாது, அந்த கப்பலானது மூழ்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் 20 லைஃப் போட் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. இவர் இன்சூரன்ஸுக்காண்டி தான் இந்த விஷயம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த பனிப்பாறையை நோக்கி இது சென்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த பனிப்பாறை அங்கே இருக்கிறதா வந்துட்டு கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து கப்பல் கிளம்பி 2 நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது. அப்படின்றப்போ இந்த பனிப்பாறை இங்கே தான் இருக்குது, இப்படி இடிக்க போகிறோம் அப்படின்றது இது செட் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கப்பல் போகிற பாதையில் தான் இது இருந்திருக்கே ஒழிய, பனிப்பாறை இருந்திருக்கே ஒழிய, கப்பல் வந்து வேறு பக்கம் போக வேண்டியது வேணும்னே பனிப்பாறையை நோக்கி போனதாக எந்த இடத்துலையுமே சொல்லப்படலை. அது கரெக்டாக போயிட்டுருக்கக்கூடிய வழியில் பார்த்திங்கன்னா, 100,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரீன்லாண்டிலிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு பனிப்பாறை தான் இது அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட 400 அடி வந்து இருக்கும் அப்படின்றாங்க. 200-300 அடி கடலுக்கு அடியிலையும் 100 அடி வந்து கடலுக்கு மேலேயும் இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த பனிப்பாறை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து தான் இதை வந்து இடிச்சிருக்குது. முந்தி காலத்தில் அவ்வளோ டெக்னாலஜி கிடையாது இந்த இடத்துல பனிப்பாறை இருக்கிறது அப்படின்றது தெரிஞ்சு அக்யூரேட்டாக போய் இடிக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த கேப்டன் ஏன் 6 முறை வந்துட்டு சிக்னல் கொடுத்தும் அதை அஜாக்கிரதையாக எடுத்துக்கிட்டாருனா, இதுக்கு முன்னாடியே இவர் வந்து பல ஆக்சிடென்ட் வந்து பண்ணியிருக்கிறாரு இந்த கேப்டன். அப்போ கூட இதே மாதிரி அஜாக்கிரதையாக தான் போனதாக சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது செட் பண்ணி வேணும்னே செஞ்சது கிடையாது அப்படின்றது ஒரு தரப்பினரும், ஒரு தரப்பினர் வந்து இது வேணும்னே தான் செஞ்சுருக்கிறாங்க இன்சூரன்ஸ் கார்டு அப்படின்றத இன்னொரு தரப்பினரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக பார்க்கப்பட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7.5 மில்லியன் டாலர்ஸ் வந்து இந்த கப்பலுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க. இன்சூரன்ஸில் வந்து கிளைம் பண்ணப்பட்ட அமௌண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு கிடச்சது உண்மை தான், ஆனால் இவர் இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்காண்டி இது பண்ணது கிடையாது. மாறாக இந்த கப்பலை சரி பண்ணணும்னா பணம் நம்மகிட்ட இல்லை, ஒரு ட்ரிப் 2 ட்ரிப் போயிட்டு வந்தால் பணம் நமக்கு கிடைக்கும், அதை வச்சு அப்புறமா சரி பண்ணிக்குவோம் அப்படின்ற நினப்போட தான் மோர்கன் வந்து பண்ணதாக வந்து பின்னாட்களில் வந்து வெளியே தெரிய வந்திருக்கு. எது எப்படியோ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1912 அந்த கப்பல் மூழ்கும்போது ஒரு 700க்கும் மேற்பட்டோர் வந்து தோராயமாக காப்பாற்றப்பட்டாங்க. அப்படி காப்பாற்றப்பட்டவங்களில் 2 மாச கைக்குழந்தையும் அடக்கம். அந்த 2 மாச கைக்குழந்தை 2009 தான் 97 வயசில், அந்த குழந்தையோட 97வது வயசில் பெரிய ஒரு நபராய் இறந்து போயிருக்கிறது. அது வந்து தெரிவிக்க ஒரு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது, இது வந்து
ரூமர்ஸ் வந்து பரப்பியிருக்கிறாங்களா, இந்த மம்மி எகிப்து மம்மி மாதிரி எதுவும் ஒரு ரூமர்ஸாக பார்க்குறீங்களா, இல்லைன்னா உண்மையிலேயே இன்சூரன்ஸுக்காண்டி தான் வந்து மோர்கன் இப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும். தேங்க்யூ.